வணக்கம், நான் உங்கள் பவுலி. இன்றைக்கி வந்து ஒரு இந்தியன் டயல் இருந்துச்சு, அதை வந்து வெஸ்டர்னாக மாற்றுறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. இந்தியன் டயல்டு ஏற்கனவே உடச்சி கொத்தனார் வந்து பைப்லைன்லாம் தூக்கி வச்சுருந்துருக்காங்க. அதுக்காக நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்த வேலை கிடையாது, ஆனால் நம்ம இந்த வேலை மட்டும் பேஷன் மட்டும் வச்சு கொடுக்க சொன்னாங்க. இந்த கம்பெனி 1 பீஸு 9 இன்ச்சு, இந்த கம்பெனி 9 இன்ச்சு பேஷன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது வந்து 9 இன்ச்சு ஒயிட்டில் வந்திருக்கு, எஸ்டாப்பு தான் போட்டிருக்கு. இது வந்து ஒயிட்டு எஸ்டாப்பு கரெக்டாக போட்டிருக்கு. நம்ம எம்எம் பார் 9 இன்ச்சு 4 இன்ச்சு 12 இன்ச்சு வரைக்கும் இருக்குது பேஷனு, இந்த கம்பெனியில் போட்டிருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 1 பீஸில் அளவு முக்கியம், ஏன்னா 4 இன்ச்சு 12 இன்ச்சு 9 இன்ச்சு இருக்குது. நம்ம 9 இன்ச்சாக பேசணும், இல்லைன்னா ரிட்டர்ன் கொடுக்குற மாரி இருக்கும். அதுக்காக இதில் எப்பயும் போல் அந்த குளு இருக்குது, ப்ளஸ்ஸு டோரு கொடுத்துருக்காங்க, பேசனோட டோரு கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்ப்போம், என்ன ஸ்குருலாம் இருக்குதான்னு பார்த்துப்போம். சில பேசனில் ஸ்குரு வைக்காமல் சில மாதிரி நெட் இருக்காது, அது தனியாக செட்டாக கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸ்குரு தான் செட்டாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பேஷன் அப்படியே ஃபுல்லாக நம்ம எடுத்துகிட்டு டேமேஜ் இருக்கான்னு பார்த்துட்டு ஃபுல்லாக கிராக் இருக்குதான்னு எல்லாத்தையும் பார்த்துப்போம் நம்ம. ஏன்னா ஏதாச்சும் மிஸ் ஆனிச்சுன்னா நம்ம ரிட்டன் உடனே ஃபோட்டோ எடுத்து அனுப்பிக்கலாம் நம்ம. இப்போ பேஷன் போய் பார்ப்போம், பேஷன் வைக்கிற இடத்த. இது மாதிரி இந்தியன் பேஷன் இருந்துச்சு, அதுக்காக ஸ்டேஜ் கட்டி அவங்க பைப்லைன் தூக்கிட்டாங்க. இங்கே வந்து டேப் வைக்க போகிறோம், திரும்பி ஹெல்த்து பஸ்ட்டு எல்லாமே. ஏன்னா இந்தியன் பேஷன் தானே, ஒரே ஒரு டேப் மட்டும் வச்சுருந்தாங்க. நம்ம அதுக்கு ஒரு டேப்பு ப்ளஸ்ஸு ஹெல்த்து பாஸ்ட்டு எல்லாமே வைக்க போகிறோம். அந்த பைப்பு வந்து நம்மளுக்கு வந்து 9 இன்ச்சு வைக்காமல் 10 11 இன்ச்சுக்கிட்டே இருக்குது. இதில் வந்து ஹைட்டு வந்து நம்ம அளக்கிறது எப்படின்னா, கீழே பைப்பாக இருக்கிறதுக்கு இதுமாரி ஆசா பிளேடு மட்டத்துக்கு வச்சுட்டு அந்த லென்த்தை நம்ம அளந்துக்க வேண்டியதான். இந்த லென்த்தை அளந்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு இது ஈஸியான மெத்தடு வைக்கிறது தான் இது. சில பேர் கஷ்டப்பட்டு பின்னாடி தான் ஸ்குரு போட்டால் ஏதாச்சும் டேமேஜ் இருந்தால் மாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம பேஸ்ட்டை வச்சே பதிஞ்சிடலாம் நம்ம. ப்ளஸ் இந்த கட்டிங் மிஷினை வச்சு ஃபினிஷிங்காக அந்த அளவுக்கு அறுத்துக்கிறோம், கொஞ்சம் கேப்பு பின்னாடியிலேருந்து கேப் வரும். மற்றபடி பைப்பு தூக்குறப்ப நம்ம கஸ்டமர் கூப்பிடல, அதனால் நம்ம வச்சுருந்தா கரெக்டாக 9 இன்ச்சு வச்சுருப்போம். இப்போ இந்த பேசன் அந்த கரெக்டாக ஒரு 3 எம்எம் வருது, சென்டிமீட்டர் வருது கரெக்டாக. அது வந்து நம்ம வந்து அந்த பைப்பு மட்டும் ஹைட்டு வச்சுட்டு நம்ம க்ளூ வச்சுட்டு அமுக்கி விட்ற வேண்டியதான். ஃபுல்லாக அமுக்கி பேசணும், நல்லா படிஞ்சிட்டு நம்ம ஃபுல்லாக பேக்கிங் பண்ணால் போதும். பின்னாடி உள்ள ஸ்குரு போடணும்னு கட்டாயம் கிடையாது, ஏன்னா இது பின்னாடி கேப் இருந்தாலும் ஸ்குரு ஏதாச்சும் டேமேஜ் ஆனால் கயிறுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக பேசணும், ரிமூவ் பண்ண உடைக்கிற மாரி ஆகிடுது. நெட் எல்லாம் துரு பிடிச்சிருது, அவங்க பிராஸில் கொடுக்க மாட்டாங்க. ஃபுல்லாக இந்த லாக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இழுத்துட்டு இந்த லாக்கை ஈஸியாக மாற்றலாம். ஈஸியான மெத்தட் தான், ஆனால் இதுக்கு சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் ஃபோன் அடித்து இது எப்படி லாக் பண்ணுறது தெரியல, ஆனால் தெளிவாக காட்டுங்கன்னு சொல்கிறாங்க. தெளிவாக காட்ட முடியல ஒர்க் பார்க்குறப்ப, ஓட்டுட்டு பின்னாடி தான் நெட்டு டைட் வைக்கிற மாரி இருக்கும். ஃபுல்லாக நெட்டு டைட்டு வச்சாச்சு. இது வந்து ஸ்லோவாக இறங்குற டைப்பு, படாருன்னா இறங்கினா சீட்டு கவர் உடையாமல் இருக்கும், அதனால் ஸ்லோவாக இந்த மாடலில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக நெட்டு தான் வச்சுட்டு நம்ம தண்ணி கனெக்ஷனாக கொடுத்துட்டு பேக்கிங் பண்ணிட வேண்டியதான். ஃபுல்லாக நம்ம பைப்லைன் அடிக்கிறத பற்றி பார்ப்போம். பைப்லைன் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஎஸ்ஐ பைப் வாங்கியிருக்கோம், அந்த டேப்பை கட்டியாச்சு. இந்த டேப்லேருந்து தான் கனெக்ஷன், ஒரு 3 கனெக்ஷன் எடுக்க போகிறோம் நம்ம. இது 1.5 கனெக்ஷன் ஓஸ், 2D கனெக்ஷன் ஓஸ் வாங்கியிருக்கோம். ஆங்கிலோட ஹனிடெக்னு ஒரு கம்பெனி வாங்கிட்டு வந்திருக்காங்க, ப்ளஸ் ஒரு எல் பிராஸு டி. அதில் வந்து எல் பிவிசி பிராஸ் எல்போ இல்லைன்னா பிவிசியில் 2 வாங்கிட்டோம், 3/4 எல்போ 45 எல்லாம் வாங்கிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெச்சினப்புள் போட்டிருக்கோம், அந்த த்ரெட்டில் ஹெச்சினப்புள் போட்டு இந்த பிராஸ் எல்போ வச்சு ஃபுல்லாக டஃப்லான் அடித்து டைட் வச்சுக்க வேண்டியது. ஏன்னா அந்த நெப்பில் தான் எடுக்கிறோம், ஏன்னா சந்தில் இடமே கிடையாது லைனு. இதேமாரி ஒரு எல்போ பிராஸ் போட்டுட்டு 2 45 போட்டு நம்ம டைல்ஸில் அணைச்சாச்சு. அப்படி லைன் எடுத்தால் தான் ஃபினிஷிங்காக இருக்கும். நீங்கள் ஓஸ் கனெக்டர் போட்டு எடுத்திங்கன்னா அசிங்கமாக இருக்கும். இப்போ இதே பார்டருக்கு நம்ம அடிச்சிட வேண்டியதான். இப்போ இந்த சைடில் பார்த்திங்கன்னா இதுக்கிட்ட ஒரு டேப்பு யூஸ் பண்ணுறதுக்கு, நம்ம கை காலெலாம் வாஷ் பண்ணுறதுக்காக ஒரு டேப் ஒன்று வைக்க போகிறோம். இந்த வாளி வச்சுட்டு, ஏன்னா அந்த மூலையில் கட்டை கட்டை இருக்கிறதுனால. இந்த சைடில் பார்த்திங்கன்னா டேங்க்கு ஹெல்த்து பாஸ்ட்டுக்கு அந்த சைடில், ஏன்னா இந்த சைடில் வச்சா அணைச்சி வச்சுருக்காங்க, அதனால் இடிக்கும்னு சொல்கிறதுனால இங்கே ஒரு டேப்புக்கு ஒரு பாயிண்ட் வச்சாச்சு. இப்போ நம்ம அந்த ஹனிடெக் வால்வ் லென்த்தாக இருக்கிறதுனால கட் பண்ணிவிட்டு அந்த ஈவனாக போட்டாச்சு.
இல்லாத்தையும் ஆங்கில வால்வு போடுறது ரொம்ப நல்லது. இப்போ இதில் பார்த்து கனெக்ஷன் ஓசு, ரெண்டடி கனெக்ஷன் ஓசு கொடுத்து நம்ம வெஸ்டர்ன் டாயில்ட்டுக்கு டேங்க்கு இன்புட் வாட்டருக்காக கனெக்ஷன் கொடுத்தாவுது. நம்ம லீக்கேஜ் இதை செக் பண்ணுறதுக்கு நல்லது, லீக்கேஜ் செக் பண்ணிவிட்டு நம்ம பேக்கிங் பண்ணால் போதும். அதில் ஃபுல்லாக லீக்கேஜ் செக் பண்ணிப்போம். இதில் டேப்பு இருந்த டேப்பை இதில் முறுக்கியாச்சு, ப்ளஸ் இதில் ஒரு ஆங்கில் வால்வை செட் பண்ணிவிட்டு ஹெல்த் பாஸ்ட்டுக்கு கனெக்ட் பண்ணியாச்சு. ஹெல்த் பாஸ் நார்மலாக இந்த ஓசு இடிக்காத அளவுக்கு பண்ணாலே ஃபினிஷிங்காக இருக்கும். ஹெல்த் பாஸ்ட்டு நல்லா ஒரு மீட்டர் அளவுக்கு வாங்கிட்டு வந்துருக்கேன், கரெக்டாக இருக்குது. இந்த டேப்பு தண்ணி ஓப்பன் பண்ணிச்சு, இதில் வந்துச்சு. மெயினாக அந்த நம்ம கனெக்டர் போடுறதுல லீக்கேஜ் வருதானு ஃபுல்லாக பேஷன்லாம் பார்த்துட்டு பேஷன் பயஞ்சிட்டா கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ எல்லாத்துக்கும் யூசேஜ் ஆகிடும். இப்போ அவுட்டரில் பைப் லைன் இருக்கிறதுனால அதேமாரி இருக்குது, இல்லைன்னா ஜம்பர் போட்டு அடித்தா கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும். இது ஓரளவுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும் தெரியுது. ஃபுல்லாக இதெல்லாம் ஒர்க்கு முடிஞ்சிட்டு இதெல்லாம் லீக்கேஜ் ஃபுல்லாக நம்ம பார்த்துக்க வேண்டியது. இப்போ நம்ம லீக்கேஜ் ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு, எல்லாம் லீக்கேஜ்லாம் இல்லை. இதில் ஒர்க்கு முடிஞ்சிட்டு ஒர்க்கு பிடிச்சிருந்தா, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். நம்ம பேஷன் எல்லாம் பயஞ்சாச்சு. இப்போ பேஷனில் பார்த்திங்கன்னா லீக்கேஜ் எல்லாத்தையும் ஃப்ளஷ் ஆகி செக் பண்ணியாச்சு, எல்லாம் கரெக்டாக வருது. நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். நன்றி.